அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஒரு நடுத்தர வயது பெண் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காங்க, என்னுடைய கணவருக்கு உடல் உறவுல வந்து நாட்டம் அதிகமாக வரமாட்டேங்குது, எனக்கு டிஃப்ரெண்டாக எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுன்றது வந்து தெரியல, அவர் என்ன எதிர்பார்க்குறாருன்றது அவரும் சொல்ல மாட்டேன்றாரு, இதனால எங்களுக்குள்ள சண்டை வருது, எங்களுக்குள்ள ஈடுபாடு வந்து குறைஞ்சி போகுது, ஆனால் ஆர்வம் இருக்கு ஆனால் ஈடுபாடு வந்து குறைஞ்சி போகுது, டிஃப்ரெண்டான என்ன அப்படின்றது வந்து எனக்கு நிஜமாவே புரியல அப்படின்னு கேள்விக்கிட்டு இருக்காங்க. சி, ஒரே மாதிரி மிஷினரி பொசிஷன் சொல்லுவாங்க, பெண் கீழையும் ஆண் மேலையும் இருந்து செய்யக்கூடிய அந்த செக்ஸ் பொசிஷன் ஆனது நிறைய பேருக்கு சங்கடத்தையும் ஒரு மாதிரியான சலிப்பு தன்மையை ஏற்படுத்தும். செக்ஸ்ல வந்து நிறைய பொசிஷன்ஸ் வந்து உண்டு, ஒவ்வொரு டைமும் டிஃபரன்ஸ் பொசிஷன் வந்து நீங்க யூஸ் பண்றீங்க, நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு டிஃபரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். அது விமன் ஆன் பெட், மென் ஆன் ஸ்டாண்டிங், பெண் வந்து படுக்கையில படுத்துட்டும் ஆண் வந்து நின்றுட்டும் இது பண்ணும்பொழுது அது வந்து ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். அதே மாதிரி நீங்க வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியில இருக்கீங்க, நீங்க உங்க வைஃப் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து டிஃபரெண்ட் பிளேசஸ்ல வந்து செக்ஸ் வச்சுக்கிறது ஒரு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யாருமே இல்லை அப்படின்னா லிவிங் ரூம்லயோ கிச்சன்லயோ அல்லது ஹால்லயோ என்ன இன்னொரு பெட்ரூம்லயோ நீங்க வந்து செக்ஸ் வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி டிஃபரெண்ட் பிளேசஸ் வந்து சேஞ்ச் பண்ணும்போது அந்த மூட் வந்து கிரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். லைக்வைஸ் ஒரே மாதிரியான ட்ரெஸ் கூட அந்த செக்ஸ்ல வந்து எப்பயுமே போர் ஏற்படுத்தும். நிறைய பெண்கள் இப்ப பழக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் வீட்டுல வந்து நைட்டி போடுறது, நைட் ட்ரெஸ் போடுறது இது மாதிரி இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு நீங்க செக்ஷுவலி ப்ரிப்பேர்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அன்னைக்கு வந்து ஒரு டிஃபரெண்டான ட்ரெஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. டிஃபரெண்டான ட்ரெஸ் அப்படின்னா யூஸ்வலா நீங்க நைட்டி போறவங்களா இருந்தா சுடிதார் போடுங்க, சுடிதார் போறவங்களா இருந்தா சாரி கட்டுங்க, சாரி கட்டுறதுனால மாடர்ன் ட்ரெஸ் வந்து நீங்க போடுங்க. இது வந்து ஒரு டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஒரு அட்ராக்ஷன் வந்து உண்டு பண்ணும். அதே பர்ஃபியூம்டு இந்த கேண்டில்ஸ் எல்லாம் வந்துருக்கு, அதாவது அரோமேட்டிக் கேண்டில்ஸ், அது வந்து ஒரு மூட வந்து நல்லா கிரியேட் சேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. இன்னொன்று நிறைய பேர் பேச தயங்கக்கூடிய விஷயம் ஓரல் செக்ஸ். இந்த ஓரல் செக்ஸ் பத்தி நிறைய பேருக்கு விழிப்புணர்வும் இல்லை, அதை செய்யறதுக்கும் தயங்குறாங்க, ரெண்டாவது அதை பத்தின பயமும் இருக்கு. இப்ப டிஃபரெண்டான செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விரும்புறாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே ஓரல் செக்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓரல் செக்ஸ் வந்து எனக்கு அருவறுப்பா இருக்கு, அல்ல அவர் எனக்கு செய்யறது பிடிக்கல, அல்லது நான் அவனுக்கு செய்யறது பிடிக்கல அப்படின்னா வச்சுக்கோங்க, பெட்டர் டு யூஸ் காண்டம். ஆண்களுக்கு ரெண்டு விதமான காண்டம் இருக்கு, ஒன்னு ஆணுறுப்புல போடக்கூடிய காண்டம், இன்னொன்னு டங் டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் வந்து நாக்குல போடக்கூடிய காண்டம் வந்து இருக்கு. இப்ப அந்த நாக்குல போடக்கூடிய காண்டம் போட்டுட்டு அவர் வந்து உங்களுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ஓகேவா? அடுத்து எக்ஸ்ட்ரா வஜினல் ஆர்கசம் சொல்லுவாங்க, அதாவது பெனட்ரேஷன், பெண்ணுறுப்புல ஆணுறுப்பு வர்றது மட்டும்தான் செக்ஸ் அப்படின்றதெல்லாம் கிடையாது, அதை தாண்டி மியூச்சுவல் மாஸ்டர்பேஷன் சொல்லுவாங்க. அவருக்கு நீங்க வந்து உச்சகட்ட தடைய வைக்கிறதும் அவர் உங்களுக்கு உச்சகட்ட தடைய வைக்கிறதும் இந்த மாதிரி மியூச்சுவல் மாஸ்டர்பேஷன் இருக்கு. அதை தாண்டி ஒன்லி எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் மட்டுமே, பெனட்ரேஷனே இல்லாம எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலேஷன் மட்டுமே. முதல்ல உங்க நாக்க வந்து நீங்க ப்ராப்பரா யூஸ் பண்ண கத்துக்கோங்க, இதை தான் முன்னாடியே சொல்லியிருக்காங்க வாயுள்ள பிள்ளை பிழைக்கும் அப்படின்ட்டு. சோ ஓரல் செக்ஸ் அப்படி பண்றீங்க அப்படின்னா தட் கிவ்ஸ் எ டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் பிளஷர். அடுத்தது வந்து ஆர்கசம் வந்து இம்பார்ட்டன்ட், சோ ஃபிங்கர் டிப் இஸ் இனஃப் டு சாட்டிஸ்ஃபை எ கேர்ள் அப்படி சொல்லுவோம். சோ வஜைனல் பெனட்ரேஷன்ல ஃபிங்கர் வந்து ஸ்டிமுலேட் பண்ணி அவங்க கிளிட்டோரியல் ஸ்டிமுலேஷன் மூலமாவும் அவங்களை வந்து ஆர்கசம் அடைய வைக்கலாம், நீங்களும் உங்களுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நீங்களும் அதே மாதிரி ஓரல் செக்ஸ் மூலமாவே அவருக்கு வந்து ஒரு உச்சநிலையை வந்து கொண்டு போகலாம். சோ இத பத்தி தெரியாம இருக்கிறதுனாலும் இத பத்தி பேச தயங்குறதுனாலும் தான் உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. சோ நிறைய சோர்ஸ் இருக்கு, இப்ப நீங்க கத்துக்கிறதுக்கான சோர்ஸ் வந்து நிறைய இருக்கு. மனசு விட்டு பேசுங்க, நீங்க உங்க ஹஸ்பண்ட் கூட பேசுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைய சொல்லுங்க, தயங்காம சொல்லுங்க, அவருக்கு என்ன தேவையோ அதை வந்து நீங்க தயங்காம கேளுங்க. இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேருமே நல்லா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க மூவ் பண்றீங்க அப்படின்னா இட் கிவ்ஸ் எ டிஃபரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளஷர், சரிங்களா? எப்பயுமே ஒரே மாதிரி பொசிஷன், ஒரே மாதிரி ட்ரெஸ், ஒரே மாதிரியான இடம், என்ன ஒரே மாதிரியான தாட் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அது வந்து போர் அடிக்க தான் செய்யும். என்ன டிஃபரெண்ட் டைப், டிஃபரெண்ட் ட்ரெஸ்ஸஸ், டிஃபரெண்ட் பிளேசஸ், சேம் கம்பானியம், இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க. தேங்க்யூ.